ஹாய், ஹலோ, வெல்கம். நான் உங்கள் விஜயதஸ்லிம். இன்றைக்கி நம்ம என்ன படத்தோட பப்ளிக் ரிவ்யூக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தகன் படத்தோட பப்ளிக் ரிவ்யூக்கு தான் வந்திருக்கோம். இந்த படம் அறிவிச்சதுலேருந்து பிரசாந்த் ரொம்ப நாள் கழித்து நடிக்க போகிறாரு அப்படின்ட்டு ரசிகர் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பில் இந்த படம் இருந்துச்சு. இந்த எதிர்பார்ப்பு மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்த்திங்கன்னா பாலிவுட்டில் வந்து அந்தாதுன்ற படத்தில் வந்து நேமில் வந்து ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி பெற்ற ஒரு படம்னே சொல்லலாம். அந்த படத்தோட ரீமேக்கில் தான் தியாகராஜன் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. ரசிகர்கள்லாம் படம் பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்கள்ட்ட படம் எப்படி இருக்குன்னு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நடிச்சிருக்காரு. சில பேருன்னா அப்படியே மறந்துடுவாங்க நடிப்பை. இவர் கொஞ்சம் நல்லா நடிப்பு, அந்த கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு சூப்பராக நடிச்சிருக்காரு. மியூசிக்லாம் பரவாயில்ல, சூப்பர், நல்லா இருக்கு. மற்ற ஆக்டர்லாம் அவ்வளோ நடிச்சாக்டர்லாம் நல்லா, பிரசாந்த் ஓகே, சூப்பராக நடிச்சிருக்காரு. கொஞ்சம் கேப் விட்டு நடிச்சதால இன்னும் அந்த நடிப்பு கொஞ்சம் திறமை நல்லா இருக்கு. பாலிவுட்ல இந்த படம் பார்த்துருக்கீங்களா? அது தமிழில் ரீமேக் பண்ணிருக்காங்க. அந்த அது ஒன்று அது பட்டா நான் பார்க்கலச்சு, நான் பார்க்கல. தமிழில் பார்க்க எப்படி? சூப்பராக இருக்கு, சூப்பராக நடிச்சிருக்காரு. படம் படம் நல்லா இருக்கும், படம் நல்லா இருக்கு. என்ன பிடிச்சது படம் நல்லா இருக்கு? படம் நினைச்சு பார்க்கலாம், ஒரு ரசமாராக இருக்கு. படம் நினைச்சு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. என்ன பிடிச்சது உங்க படம்? ஒரு க்ரைம் மாதிரி எடுத்திருக்காங்க, வித்தியாசமாக நல்லா இருக்கு. பிரசாந்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் நடிக்கிறார். இப்போது ரொம்ப நாள் படத்தில் நடிக்கல, இப்போ எப்படி அவர் பார்க்கல, எப்படி இருக்கு ஸ்க்ரீனில் பார்க்க? நல்லா கழிச்சு எப்போதும் பார்க்குற மாதிரியே தான் இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ வந்து நாங்கள் அப்பா அவங்க டைரக்ஷன் தான் இருக்கும், பையன் டைரக்ஷன். அந்த காம்போ வந்து இப்போ எப்படி இருக்குது இந்த படத்தில்? தியாகராஜன் தான் எடுத்திருக்காங்க, அந்த காம்போ எப்போதும் போல் இருக்கா? எப்போதும் போலவே இருக்குது, படம் நல்லாவும் இருக்குது. நல்லா இருக்கும் படம், நல்லா இருக்கும். இப்போ தான் இப்படி தான் இருக்கணும் படம், வித்தியாசமாக இருக்கணும். இந்த 60 பார்த்துட்டு ஒரே இதாக வந்துட்டு டீசெண்டாக இருக்கும் நல்லா படம். இப்போ வந்துட்டு எதுவும் ரத்தம்லாம் இல்லாமல் நல்லா டீசெண்டாக இருக்கும். ஆ, அதான் எனக்கு பிடிச்சது. போஸ்டர் பார்த்து நான் பார்த்தோம். மற்ற ஆக்டர்லாம் எப்படி நினச்சிருக்காங்க? பிரசாந்த் நினைச்சிருக்காங்க, வித்தியாசமாக இருக்கும் படம். மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் அருமையாக இருக்கும், நல்லா இருக்கு. வர படமே வித்தியாசமாக இருக்கும், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம், நல்லா பார்க்கலாம். பிரசாந்த் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கல, எப்படி இருக்கு? அதுதான் வந்தது போஸ்டர் பார்த்து நான் வந்தேன் படம் பார்க்க.